காந்தாரா இரண்டு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா திரைப்படம் 2023 ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காந்தாரா திரைப்படம் கன்னடத்தில் கடந்த செப்டம்பர் 30 திரையரங்குகளில் வெளியாகி சக்கைப்போடு போட்டது. படத்திற்கு கிடைத்த வரவேற்பின் காரணமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் படம் வெளியிடப்பட்டது. சுமார் 16 கோடியில் உருவாக்கப்பட்ட இப்படம் உலகம் முழுக்க ₹400 கோடிக்கு மேல் வசூலித்தது. திரையரங்கிற்கு அதிக ரசிகர்களை வரவேற்ற திரைப்படம் என்ற பெருமை காந்தாரா படத்திற்கு கிடைத்தது. காந்தாரா படம் 2023 ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரைக்கு கடைசி நேரத்தில் அனுப்பப்பட்ட நிலையில் காந்தாரா திரைப்படம் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் என இரண்டு பிரிவுகளில் பரிந்துரை போட்டியில் இடம்பெற தகுதி பெற்றுள்ளது. பல்வேறு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள 301 திரைப்படங்களில் காந்தாரா திரைப்படமும் இணைந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான தகவலை ஹோம்பெல் புரொடக்ஷன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஸ்கர் விருதுக்கு தகுதியான 301 திரைப்படங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் த காஷ்மீர் ஃபிலிம்ஸ், கங்குபாய் கத்தியவாடி, RRR, காந்தாரா பரிந்துரைக்கப்பட்ட படங்களில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஜனவரி 24 தேதியை எந்த படம் விருதை வெல்லும் என்பது தெரியவரும்.